அமைச்சர் உதயநிதி மீதான புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டியும் தமிழக ஆளுநரை கண்டித்தும் விடியாதிமுகவின் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். அப்போது அவர் மாநில ஆளுநரை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளாலும் தமிழக மக்களை ஆளுநருக்கு எதிராக தூண்டும் வகையிலும் பேசியதாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் மீது காவல்துறை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிடில் நீதிமன்றத்தை அணுகவுள்ளதாக தெரிவித்தார். தனியா நின்று ஜெயிச்சு பாரு, ஜெயிச்சு உன் சித்தாந்தத்தை எல்லாம் தமிழக மக்கள் செருப்பு கட்டி அடிப்பாங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசியிருக்காரு. அது சம்மந்தமாக நேற்று எஸ்பிளேனேட் B2 காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தேன். இந்த புகாரை வந்து வாங்கிக்கிட்டாங்களே ஒழிய இது நாள் வரையும் ஒரு CSR கூட வழங்கலை.